ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் இந்த வீடியோவில் சிறுநீரக கோளாறுகளை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ரெண்டு மூலிகைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் வேலை செய்யாத சிறுநீரகத்தை கூட இந்த மூலிகை வேலை செய்ய வைக்கும் சிறுநீரக கற்களை ஒரே நாளையில் வெளியேற்றிடும் மூலிகைனாலே அது காட்டில் மலையோரத்தில் தான் கிடைக்கும்னு நம்ம மக்கள்கிட்ட ஒரு தவறான எண்ணம் இருக்குது ஆனால் நிறைய மூலிகைகள் நம்ம காலடி பட்டு வீணாக போகுது நிறைய மூலிகைகளை பற்றி நமக்கு தெரியறதில்ல அந்த வகையில் பார்த்திங்கன்னா குப்பமேனி கீழாநெல்லி காணாவாளை நித்திய கல்யாணி அருவாள்மனை பூண்டு நாயுருவி இந்த மாதிரி மூலிகை செடிகள்லாம் நம்ம காலடிப்பட்டு வீணா வீணாக போகுது இதோட நன்மைகளை பற்றி தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக நம்ம வீணடிக்க மாட்டோம் ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்குது எந்த நோய்க்கு எந்த மூலிகையை பயன்படுத்தணும்னு நம்ம முன்னோர்களுக்கு தெரிஞ்சு பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க அதெல்லாம் பார்த்தா வியப்பாக தான் இருக்குது உங்களுக்கு மூலிகைகளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம பயன்படுத்த போகிற மூலிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சிறுகன் பீலை இதை பொங்கல் போனும் சொல்லுவாங்க சில இடத்துல இதை பீலைன்னு கூட சொல்லுவாங்க பழுதடைந்த சிறுநீரகத்தை கூட இது வேலை செய்ய வைக்கும் சிறுநீரக வீக்கத்தை இது சரி செய்யும் சிறுநீரகத்தில் இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றும் சிறுநீர் அடைப்பு சிறுநீரக கல்லை கரைச்சி வெளியேற்றும் சிறுநீரகத்துக்கு தலை சிறந்த மூலிகை சிறுகன் பீலை ரெண்டாவது மூலிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா யானை நெருஞ்சில் இதுவும் பார்த்திங்கன்னா சிறுநீரக தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்யும் உங்களுக்கு யானை நெருஞ்சில் கிடைக்கலனாலும் பரவாயில்ல நீங்கள் சிறுநெருஞ்சில் கூட பயன்படுத்தலாம் எல்லா இடத்துலையும் யானை நெருஞ்சில் கிடைக்கும்னு சொல்ல முடியாது அதனால் அதுக்கு பதிலாக நீங்கள் சிறுநெருஞ்சிலையும் பயன்படுத்தலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு இணக்களவுக்கு சிறுகன் பீலையை கிள்ளி அதில் சேர்த்துக்கலாம் இதோட தண்டு பூ இலைகள் எல்லாத்தையும் இதில் கிள்ளி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக பிச்சு போட்டாலே போதும் அடுத்தது இது கூட நம்ம நெருஞ்சல் செடி சேர்க்க போகிறோம் நெருஞ்சலும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு இணுக்கு எடுத்து அதையும் இந்த மாதிரி கையிலேயே பிச்சு போட்டுருங்க உங்களுக்கு சிறு நெருங்கல் கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படி இல்லைனா யானை நெருங்கல் கிடைச்சாலும் பரவாயில்ல ரெண்டு இணுக்கு எடுத்தால் போதும் இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது இரநூத்தம்பது மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்துடுங்க அதுக்கப்புறமா இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இதை நல்லா பாதியாக வத்துற வரைக்கும் கொதிக்கட்டும் ஸ்டவ் நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க அதுக்கப்புறமா இதை இறக்கி ஆற வச்சுடுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு வடிகட்டி எடுத்து இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க இதை நீங்கள் காலையில் நைட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிடுங்க அப்படி உங்களுக்கு செடி கிடைக்கலனாலும் பரவாயில்ல சிறுகன் பீலை பொடி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கோங்க நெருஞ்சல் பொடியும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கோங்க ரெண்டுத்தையும் சம அளவாக வாங்கி கலந்து ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க நம்ம கலந்து வச்சுருந்ததுலேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடி எடுத்து ஒரு டம்ளர் வெந்நீரில் கலந்து இதை நீங்கள் காலையில் நைட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிடுங்க இதில் யானை நெருஞ்சல் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா ஒரே நாளையில் சிறுநீரக கல் கரையும் சிறுநெருஞ்சல் பயன்படுத்துனீங்கன்னா ஒரு மூணு நாளையில் சிறுநீரக கல் கரைஞ்சி வெளியேறும் யானை நெருஞ்சலுக்கு பவர் அதிகம் இதை தொடர்ச்சியாக ஏழு நாள் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சிறுநீரக கல் பிரச்சனை திரும்பியும் வராது சிறுநீரக பாதையில் இருக்கிற சதையடைப்பு ஒரு வாரத்திலே சரியாகும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக கை வீக்கம் இருக்கும் ஏழு நாளையில் சிறுநீர் மூலமாக அழுக்குகள் கழிவுகள் முழுமையாக வெளியேறி கால் கை வீக்கம் சரியாகும் தொடர்ச்சியாக இதை பதினஞ்சு நாள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வேலை செய்யாத கிட்னி கூட வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி சிறுநீரக அடைப்பு சிறுநீரக வீக்கம் சதையடைப்பு கல்லடைப்பு கை கால் வீக்கம் பிரச்சனை இருக்கிறவங்க ஆரம்பத்திலேயே சரி செஞ்சிட்டிங்கன்னா டயாலிசிஸ் தேவைப்படாது டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த சிறுகன் பீலை நெருஞ்சல் கூட மூக்கரட்டை சேர்த்துக்கலாம் அதாவது சிறுகன் பீலை பொடி ஐம்பது கிராம் நெருஞ்சல் பொடி ஐம்பது கிராம் மூக்கரட்டை பொடி ஐம்பது கிராம் இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் வாங்கிட்டு ஒன்றா கலந்து வச்சுக்கோங்க கலந்ததுலேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு டம்ளர் வெந்நீரில் கலந்து இதை நீங்கள் குடிச்சிடுங்க இதையும் நீங்கள் காலையில் நைட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிடுங்க பதினஞ்சு நாளையில் க்ரியட்டேனன் அளவு குறையும் பதினஞ்சு நாள் கழிச்சு நீங்கள் டெஸ்ட் எடுத்திங்கன்னா டாக்டரே டயாலிசிஸை படிப்படியாக கம்மி பண்ண சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் இந்த ரெமடியை நாங்கள் ஆல்ரெடி ஒன் இயருக்கு முன்னாடி போட்டிருந்தோம் ஒருத்தங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரே நாளையில் கை கால் வீக்கமெல்லாம் சரியாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸாக கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்